பிரைஸ்தரால் யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்த வாசகம் பிரிவு 16. இறை வார்த்தையிட்டு, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை பொழுது உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களை பேசலை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா, நீதியின் தெய்வன் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. தூய ஆவியையும் வல்லமையும் எங்களுக்கு அருளுகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக கூட நன்றி அப்பா. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அன்பிற்குரிய பிள்ளைகளே, பாருங்க, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானதை செய்யணும், தந்தைக்கு பிரியமானதை செய்து அவருடைய பெயருக்கும் பெயருக்கு புகழ் சேர்ப்பது. அவருடைய திட்டங்களையும் அவருடைய மாட்சியை நம்ம வெளிப்படுத்துறது. நம்ம நீர் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்போ பாருங்க, அவருடைய மகிமை, அவருடைய புகழ் இந்த உலகத்தில் இருக்கணும்னா அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை நம்ம என்ன செய்யணும்னா நற்செய்தியாக பிறருக்கு அறிவிக்கணும். அப்போ அந்த நற்செய்தியை அறிவிக்கலைன்னா உனக்கு ஐயோ கேடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ கேடு, நீ நற்செய்தி அறிவிக்கலையா, உனக்கு கேடு. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீ எங்களோ என்னோடு இணைந்திருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும்னு சொல்கிற ஆண்டவர். அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம இணைந்து இருக்கணும். நம்ம இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ பிள்ளைங்களை இருக்கும், வாலிப பிள்ளைங்களெல்லாம் இருக்காங்க. ஆனால் யாராவது நம்ம நினைக்கிறோமா, நம்ம பிள்ளைங்களை நம்ம குருத்துவ பணிக்கு அனுப்பணும், ஒரு ஃபாதர் ஆக்கணும், சிஸ்டர் ஆக்கணும். இந்த குருத்துவ பணி இப்போ தொய்வாய்கிட்டே இருக்கு. அந்த பணிக்கு போகிறதுக்கு ஆளே இல்லை. டாக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க, மெக்கானிக் ஆகிறாங்க, என்னென்னமோ உலக காரியங்களில் அவங்க படிக்கிறாங்க, வேலைக்கு வராங்க. ஆனால் ஆண்டவருடைய பணியை செய்ய யாருமே ஆயத்தமாக இல்லை. நம்ம பிள்ளைகளை, ரெண்டு பிள்ளைங்களை இருக்கா, நம்மளே நம்ம பிள்ளைகளை அனுப்புறதுக்கு முன் வருவதில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறணும், அவருடைய சீடராக இருக்கணும், நம்ம கனி மிகுந்த கனி கொடுக்கணும்னா நம்ம இந்த நாளில் இறை அழைத்தலுக்குரிய பிள்ளைகளை நம்ம தயார் செய்யணும். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு கடவுளை பற்றிய தெளிவை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பைபிள்னா என்ன, இறை வார்த்தைனா என்ன, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நமக்கு யார் உயிரை கொடுத்தது, நம்ம யாரோட உயிரால் வாழ்கிறோம், நம்ம எப்படி இந்த உலகத்தில் வந்தோம், நம்ம என்ன செஞ்சால் நம்ம இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், நம்ம நல்ல வழியில் போகணும்னா எப்படி நடக்க முடியும்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இந்த நாளில் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்து அவர்களை குருத்துவ பணிக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்க, வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளையும் நம்ம உடன் இருக்கிறவர்களையும் நம்ம என்ன செய்யணும், இறை வார்த்தையை அவர்களுக்கு ஊற்றி அவர்கள் உள்ளத்தில் தூய ஆவியின் வல்லமை கொண்டு வர செய்து அவர்கள் மனதில் இந்த இறை வார்த்தையின் விதையை விதைக்கும் போது நிச்சயமாக அவர்கள் கனி கொடுத்து பலன் தருகிற பிள்ளைகளாக 10, 100, 1000 மடங்கு கனி கொடுப்பார்கள். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கேட்டு ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பா, சொன்னது போல நாங்கள் மிகுந்த கனி தந்துவுக்கு சீடராக இருக்க நீர் எங்களை இந்த நாளில் அழைத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் இறை அழைத்தலுக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களெல்லாம் நீர் அழைக்க போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மூலமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அழைத்தலுக்கு பிள்ளைகளை தயார் செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தர வேண்டுமா என்று கெஞ்சி கொண்டாடுகிறப்பா. சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு விடுதலை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோப்பா. நாங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். ஆமென்.